புகழ் இயக்குனர் பிரசாந்த் நில் தற்போது பிரபாஸை வைத்து சலார் என்ற படத்தை பாணிந்தியா படமாக உருவாக்கி வருகிறார். இதையடுத்து மீண்டும் இவர்கள் ஒரு படத்திற்காக இணைகிறார்கள். பிரபாஸின் 25வது படமாக தயாராகும் இப்படம் பாகுபலி போன்ற சரித்திர பின்னணியில் தயாராகிறது. இப்படத்தை தெலுங்கு தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரிக்க உள்ளார். சுச்சேந்திரன் இயக்கத்தில் சிலம்பரசன் நிதி அகர்வால் நடித்து பொங்கலுக்கு வெளியான படம் ஈஸ்வரன். இப்படம் தமிழ்நாட்டில் தியேட்டர்களில் வெளியாகும் போதே வெளிநாடுகளில் ஓடிடி தாளத்தில் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. ஆனால் தியேட்டர் உரிமையாளர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த முடிவை தள்ளி வைத்தனர். இப்போது 5 மாதங்கள் கழித்து இப்படம் ஓடிடியில் இன்று வெளியாகிறது. தமிழில் தற்போது அதிக படங்களில் நடிக்கும் நடிகைகளில் பிரியா பவானி சங்கர் நம்பர் 1 இடத்தில் உள்ளார். கசட தபர, குருதியாட்டம் உள்ளிட்ட 4 படங்களில் நடித்து முடித்துவிட்டார். இந்தியன் 2, ருத்ரன், 10 தல, ஹரி இயக்கும் படம் என கைவசம் 9 படங்கள் வைத்துள்ளார். இவருக்கு அடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ், கிரேட் இந்தியன் கிச்சன் தமிழ் ரீமேக், பூமிகா, டிரைவர் ஜமுனா உள்ளிட்ட 6 படங்களில் நடிக்கிறார். நடிகை வாணி போஜன், பகைவனுக்கு அருள்வாய், கேசினோ, தாழ் திரவா, விக்ரமின் 60வது படம், சூர்யா தயாரிக்கும் ஒரு படம் என இவரும் போட்டி களத்தில் உள்ளார். முன்னணி நடிகைகளில் நயன்தாரா, காஜல், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் 2-3 படங்களில் நடிக்கின்றனர். சினிமாவில் பிஸியாக நடித்து வரும்போதே ராஜ்கரனை வைத்து பாப்பாண்டி என்ற படத்தை இயக்கி வெற்றி பெற்றார் தனுஷ். மீண்டும் படம் இயக்குவது தொடர்பாக தனுஷ் கூறுகையில், கார்த்திக் சுப்பராஜ், மாரி செல்வராஜ், கார்த்திக் நரேன், ராம்குமார் என பல திறமையான இயக்குநர்களின் படங்களில் நடிக்கிறேன். அவர்கள் சொன்ன கதைகள் என்னை பெரிய அளவில் பாதித்ததால் நடிக்கும் ஆர்வம் மட்டுமே உள்ளது. அதனால் தான் படம் இயக்க ஆர்வம் காட்டவில்லை. இன்னும் 3 வருடங்கள் கழித்து மீண்டும் படம் இயக்குவது பற்றி யோசிப்பேன் என்கிறார். வினோத் ராஜ் இயக்கத்தில் புதியவர்கள் நடித்துள்ள படம் கூழாங்கல் விக்னேஷ் சிவன் நயன்தாரா தயாரிப்பு நிறுவனம் வெளியிடுகிறது. ஏற்கனவே சில சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று இப்படம் விருதை வென்றது. அடுத்து ஜூன் 11-20 நடக்கும் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவிலும் திரையிடப்படுவதாக விக்னேஷ் சிவன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நடிகரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான என் டி ராமாராவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது அம்மாநில மக்கள் மற்றும் திரையுலகினரின் நீண்ட நாள் கோரிக்கை. இது பற்றி அவரின் மகனும் நடிகரும் எம்எல்ஏவுமான பாலகிருஷ்ணா ஒரு பேட்டியில், எனது அப்பா ஒருபோதும் அதிகாரத்திற்கும் விருதுகளுக்கும் இயங்கியதில்லை. அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவித்தால் அது அவர்களின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும். ஆனால் அவர் மக்களிடம் பெற்ற அன்போடு ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றுமில்லை என கோபமாக பேசினார்.